ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழம்தம். நடிகர் சிவகுமார் பிறந்தது கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள காசிகவுண்டம்புதூர் என்ற கிராமத்தில் தாங்க. சிவகுமாரின் தந்தை பெயர் ராக்கியா கவுண்டர், தாயார் பெயர் பழனியம்மாள். சிவகுமாரின் தந்தையார் ஜோதிடம் பார்ப்பதில் கைதேர்ந்தவருங்க. சிவகுமாருக்கு ஒரு அக்கா ஒரு அண்ணன் உண்டு. அண்ணன் சண்முகம் 16வது வயதில் பிளாக் நோயினால் தாக்கப்பட்டு மரணம் அடைந்தார். அப்போது சிவகுமாருக்கு 4. இவர் படிப்பிலும் மிகவும் கெட்டிக்காரருங்க. நடிகர் சிவகுமாரின் அப்பா மிகப்பெரிய மனிதர், பல திறமைகளை கொண்டவர். 10 கலைகளை ஒரே நேரத்தில் செய்கிறவங்களை தசாபாதனி அப்படின்னு சொல்லுவாங்க. 8 கலைகளை ஒரே நேரத்தில் செய்கிறவங்களை அஷ்டாவதனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்திய ஆட்களின் மூளை பக்குவம் அந்த அளவிற்கு இருந்தது. இன்றைய காலத்து ஆட்களிடம் அந்த அளவிற்கு மூளை பக்குவம் கிடையாதுங்க. நடிகர் சிவகுமாரின் அப்பா 5 விஷயத்தில் மிகப்பெரிய ஆளுங்க. எங்க தண்ணி இருக்கு அப்படின்னு துல்லியமா சொல்லிடுவாரு. வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு ஜோசியம் சொல்லுவாரு. சாலையில் ஒரு வண்டி போகுது அப்படின்னா அந்த வண்டியில எத்தனை பேர் போறாங்க அப்படிங்கறத சரியா சொல்லிடுவாருங்க. நேத்து என்ன சட்டை போட்டிருந்தோம் என்பதையும் சரியா சொல்லிடுவாரு. தொலைந்து போன பொருளை யார் எடுத்திருப்பாங்க அப்படிங்கறதையும் சரியா சொல்லுவாரு. சிவகுமாரின் தந்தையின் மாமியார் ஊர் பல்லடம் பக்கத்தில் உள்ள கல்லாடம் பாளையங்க. ஒரு முறை அந்த ஊருக்கு சிவகுமாரின் தந்தை போயிருக்கிறாரு. கடுமையான தண்ணீர் பஞ்சம் அந்த ஊர்ல இருந்திருக்கு. அந்த விஷயத்தை சிவகுமார் தந்தையிடம் கூறியதும் அவர் ஒரு இடத்தில் தோண்டுபடி சொல்லியிருக்கிறாரு. அந்த இடம் கடுமையான பாறைகள் நிறைந்த இடமாக இருந்ததால் அந்த ஊர் மக்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்திருக்கு. பின்பு சிவகுமாரின் அப்பா உறுதியாக கூறியதால் தோண்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்தில் மட்டும் தண்ணீர் நீரூற்று போல வந்திருக்குங்க. மழைக்காலம், வறண்ட காலம் என எல்லா காலங்களிலும் கிட்டத்தட்ட 85 ஆண்டு காலமாக தண்ணீர் இன்னைக்கும் வந்துட்டு இருக்குங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஒரு முன்னணி பத்திரிகை அந்த ஊரில் சென்று பேட்டி எடுத்து இந்த விஷயத்தை பத்திரிகையில போட்டிருந்தாங்க. நடிகர் சிவகுமார் அவர் அம்மாவின் வயிற்றில் கருவாக உருவாகி இருந்த போது அவரது அப்பா ஒரு கடிதத்தை எழுதி தன் மனைவியிடம் கொடுக்கிறாரு. அந்த கடிதத்தில், எனக்கு பிறக்க போவது ஆண் குழந்தை. இந்த குழந்தை பிறந்து 1 வருடத்திற்குள் நான் இறந்து விடுவேன். அப்படி இறக்கவில்லை என்றால் அந்த பையன் எனக்கு பிறந்தவன் அல்ல அப்படின்னு எழுதியிருந்தாரு. சில மாதங்கள் கழித்து குழந்தை பிறக்குதுங்க. அவர் கணித்தது போலவே ஆண் குழந்தை பிறந்தது. இது மகிழ்ச்சி தரக்கூடிய கணிப்பாக இருந்தாலும் அடுத்த சில மாதங்களில் துயரமான கணிப்பும் வர இருந்ததுங்க. டே கண்ணுமணி, 1 வருஷத்துக்குள்ள என்னை தூக்கி சாப்பிட போறியா? ஏண்டா என்னை தூக்கி சாப்பிட போற என சிவகுமாரை கையில் எடுத்து கொஞ்சும் போதெல்லாம் அவர் அப்பா சொல்லுவாராமா. சரியாக சிவகுமார் பிறந்து 10வது மாதத்தில் அவர் அப்பா இறந்துடுறாருங்க. இறக்கும் போது சிவகுமாரின் தந்தைக்கு 33. பின்பு அவர் அப்பாவின் இறுதி சடங்கெல்லாம் முடித்து விட்டு அனைவரும் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதுவரை தவழ்ந்து கொண்டிருந்த சிவகுமார் அன்றுதான் முதல் முறையாக சுவற்றை பிடித்து எழுந்து நின்றிருக்கிறாரு. அந்த சுவற்றை பிடித்து நின்று கொண்டிருந்த சிவகுமார் வந்தவர்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தாராமா. அதை பார்த்து அப்பனை தூக்கி சாப்பிட்டுட்டு என்ன தெனாவட்டா சிரிக்கிறான் பாரு அப்படின்னு அங்கு வந்தவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நடிகர் சிவகுமாரின் தந்தை இதுவரை ஒரு புகைப்படம் கூட எடுத்துக்கிட்டதில்ல. நான் அற்ப ஆயுளில் இறந்து விடுவேன், என் போட்டோவை வைத்து வருஷ வருஷம் கும்பிடுவதோ திதி கொடுப்பதோ இருக்க கூடாது என்று சொல்லி ஒரு போட்டோ கூட அவர் எடுத்துக்கிட்டது இல்லையாமா. நான் பிறந்தேன், வளர்ந்தேன், இறந்தேன் அப்படின்னு மட்டும் இருக்கட்டும், என்னுடைய நினைவாக இதை மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி முருகனின் புகைப்படம் ஒன்ன மட்டும் மனைவியிடம் கொடுத்திருக்கிறாரு. சிவகுமாரிடம் இன்று இருக்கும் மனப்பாட ஆற்றல் மற்றும் ஒழுக்கம் அவருடைய அப்பாவிடம் இருந்து அவருக்கு வந்ததுதான் அப்படின்னு நடிகர் ராஜேஷ் சொல்லியிருக்காருங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.